ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய தொடர்வண்டி நிலையத்தில் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். தொடர்வண்டி அப்படின்னா ரயில், ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடர்வண்டி. நீங்கள் தொடர்வண்டியில் பயணம் செஞ்சுருக்கீங்களா, தொடர்வண்டியில் போயிருக்கீங்களா? தொடர்வண்டி நிலையம் அப்படின்னா ரயில் நிலையம். தொடர்வண்டி நிலையம் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தொடர்வண்டி நிலையம். ஒரு தொடர்வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், அந்த தொடர்வண்டி நிலையத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தொடர்வண்டி நிலையத்தில் இப்போது இந்த படம், தொடர்வண்டி நிலையத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளை கொடுத்துருக்காங்க, படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து நம்ம படத்தில் என்னெல்லாம் பார்க்குறோங்கிறத நம்ம தொடர்களாக சொல்ல சொல்கிறாங்க. சின்ன சின்ன தொடர்கள் உருவாக்கி சொல்லணும், அதாவது இரண்டு மூன்று வார்த்தைகள் சேர்த்து தொடராக உருவாக்கி இந்த படத்தில் நாம் பார்க்கக்கூடியவற்றை தொடராக சொல்லணும். சொல்லலாமா? சரி, இப்போது இங்கே பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வரிசையாக நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்கன்னு தெரியுமா? பயணச்சீட்டு வாங்குறதுக்காக. ரயில் வரும்போது ரயிலில் பயணம் செய்யறதுக்கு பயணச்சீட்டு, டிக்கெட் வேணும் இல்லையா, அது வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப அழகாக வரிசையாக நிற்கிறாங்க. இது மாதிரி தான் நம்ம எங்கே போனாலும் வரிசை முறையை கடைபிடிக்கணும், முந்தி அடித்து போகக்கூடாது. வரிசையில் நின்று தான் பயணச்சீட்டு வாங்கணும். இது ஆண்களுக்கான வரிசை, ஆண்கள் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வரிசை, இவங்க பயணச்சீட்டு வாங்குறாங்க. அடுத்து இங்கே ஒருத்தர் அவரோட அம்மாவை சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கார். இந்த சக்கர நாற்காலி எதுக்காக பயன்படுத்துவாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிறக்கும் போதே சில பேருக்கு காலில் இயலாமை இருக்கும், கால் நடக்க முடியாமல் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும், இல்லை ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க. அது மாதிரி நடக்க முடியாதவங்கள சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு வசதியாக தான் இவர் என்ன பண்ணுறார், அவரோட அம்மாவையோ இல்லை அவங்க உறவினர் யாரோ அவங்கள சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறார். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கையில் உட்காந்து தொடர்வண்டிக்காக காத்துட்ருக்காங்க. தொடர்வண்டி இன்னும் வரல, அது வர்றதுக்காக, அவங்க போகிற தொடர்வண்டிக்காக பெட்டி படுக்கையோடு காத்துட்ருக்காங்க. அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, ஷோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அடுத்து ஒரு காவலர் அங்கே நின்றுட்டுருக்கார். காவலர் நின்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுருக்கார். காவலர் நின்று கொண்டிருக்கிறார். அப்புறம் வேற என்னெல்லாம் பார்க்க முடியுது இந்த படத்தில், இங்கே பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை மாதிரி குழந்தைங்க பலூன் வாங்கி விளையாடிட்டுருக்காங்க. அவங்களோட கையில் பார்த்தீங்களா பலூன் இருக்குது, பலூன் வாங்கி விளையாடிட்டுருக்காங்க. இங்கே ஒரு சிறுமி தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறாள். அங்கே ட்ரம்மில் தண்ணீர் வச்சுருக்காங்க, கேனில் அதை பிடிச்சிட்ருக்கா. இவங்கெல்லாம் பலூன் வியாபாரிக்கிட்ட பலூன் வாங்கி விளையாடிட்டுருக்காங்க. இது தொடர்வண்டி, தொடர்வண்டி நிலையத்துக்குள்ள தொடர்வண்டி நுழையுது. அந்த தொடர்வண்டி வரும்போது காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடர்வண்டி நிலையத்தில் இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணுறார், கொடியசைச்சு அவர் தான் தொடர்வண்டியை நிறுத்துறது. தொடர்வண்டி கிளம்பி போகும்போதும் கொடியசைச்சு, பச்சை கொடியசைச்சு புறப்படுறதுக்கு முன்னாடி பச்சை கொடியசைப்பார். நிற்கிறதுக்காக சிவப்பு கொடியும் ஆட்டுவாங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ட்ரலி, அதாவது பெரிய பெட்டி, அதையே தூக்க முடியாமல் ரொம்ப இழுத்துட்டு போகிறாங்க. அவங்களோட பொண்ணும் பையனும் அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த பெட்டி ரொம்ப கனமாக இருக்குது, அவங்களால அதை தூக்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் உதவி செய்கிறாங்க, அதை தள்ளிட்டு போகிறாங்க. அடுத்து இந்த சிறுவன் என்ன பண்ணுறான், காற்றாடி, கையில் அந்த பொம்மை காற்றாடி இருக்கும் இல்லையா, அதை வாங்கி சுத்த வச்சு விளையாடிட்டுருக்கான். ஆனால் இது மாதிரி தொடர்வண்டி ரயில் வர இடத்துலலாம் போய், தொடர்வண்டி நிலையத்தில் நிறைய பேர் கூட்டமாக வந்து போகிற இடத்துலலாம் விளையாடக்கூடாது இல்லையா. இவர் என்ன பண்ணுறார், பெட்டியை தூக்கிட்டு போகிறார். அடுத்து இந்த படத்தில் பாருங்கள், இங்கே தொடர்வண்டி நிலையத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில்
பறவைகள் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே பலூன் வியாபாரி இருக்கார். இந்த பலூன் வியாபாரி கிட்ட தான் அவங்க பலூன் வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறார், நிறைய பெட்டி அதையெல்லாம் ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறார். இவர் யார், சுமை தூக்குபவர். சுமை தூக்குபவர் அதாவது நம்மளை இப்போது ரயிலில் போகும்போது தொடர்வண்டி நிலையத்துக்கு நிறையா பேக்கெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுமை தூக்குறவங்க தொடர்வண்டி நிலையத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய பணியை சுமை தூக்குவது தான், அங்கே வேலை பார்க்குறவங்க. நம்ம நிறையா பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், நிறையா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. தூக்கி கொண்டு வந்து நம்ம எங்கே கொடுக்க சொல்கிறோமோ அங்கே கொடுப்பாங்க. தொடர் வண்டியில் நம்ம உட்கார்ற இடத்து வரைக்கும் கொண்டு வந்து சுமையை தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக கூலி வாங்கிக்குவாங்க. அவங்களுடைய வேலையே அதுதான், சுமை தூக்குபவர். இப்போ பாருங்கள், தொடர் வண்டி வந்துடுச்சு. தொடர் வண்டி வந்து நிற்கிது. தொடர் வண்டி வந்து நின்னால் என்ன ஆகும், இறங்குறவங்களாம் தொடர் வண்டியை விட்டு இறங்குறவங்க இறங்கு வருவாங்க. இவங்க பாருங்கள், தொடர் வண்டியை விட்டு இறங்குகின்றனர். இவர் தொடர் வண்டியில் ஏறுகின்றார். இவர் என்ன பண்ணுறார், தொடர் வண்டி நிலையத்தில் தொடர் வண்டி நிற்கும்போது அங்கே டீ காஃபி இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, சில பேர் செய்தித்தாள் விற்பாங்க, சில பேர் டீ காஃபி தேநீர் இதெல்லாம் விற்பாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இவர் விற்பனை செய்கிறார், தேநீர் விற்பனை செய்வார். தேநீர் வியாபாரி தேநீர் விற்கிறார். அடுத்து இங்கே ஒரு சிறுமி பனிக்கூழ் வாங்குகிறா. பனிக்கூழ்னா என்ன, ஐஸ்கிரீம். இவர் ஐஸ்கிரீம் ஐஸ் வியாபாரி கிட்ட பனிக்கூழ் வாங்குகிறா. இங்கே ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையில் கூடை வச்சு ஏதோ விற்கிறதுக்காக, கூடையில் விற்பனைக்காக கூடையை சுமந்துட்டு வர்றாங்க, கூடையில் விற்றுட்டு வர்றாங்க. அப்புறம் இவர் தொடர் வண்டியை விட்டு இறங்கி பெட்டியை தூக்கிட்டு வரார். இங்கே ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு கையிலையும் பேக் இருக்குது பாருங்கள், இந்த பக்கமும் மாட்டியிருக்காங்க, இங்கேயும் சுமை இருக்குது, ஆனால் அவங்களோட குழந்தை எடுத்துக்க சொல்லி சொல்லுது. அவங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ரெண்டு கையிலையும் சுமையை வச்சுருக்காங்க, குழந்தையை தூக்க முடியல, அந்த குழந்தைய எடுத்துக்க சொல்லி அவங்க அம்மாவை கேட்குது. இங்கே ஒருத்தர் அவரோட கைத்தடி ஊன்றி நடந்து போயிட்டுருக்கார், கைத்தடி ஊன்றி நடந்து போயிட்டுருக்கார். இங்கே ஒரு அம்மா உட்கார்ந்துட்ருக்காங்க. இந்த பனிக்கூழ் வாங்கினாங்க இல்லையா, அந்த சிறுவன், அவங்க பனிக்கூழ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே ஒருத்தங்க ஒரு பெண் பொருட்களெல்லாம் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. தொடர் வண்டி நிலையத்தில் நிறைய பொருட்களை விற்கிறாங்க. அதை ஒரு பெண் வந்து வாங்குறா, ஒரு சிறுமி வந்து வாங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், பந்து விளையாடிட்டு இருக்கான். நம்ம அதுலேயே சொன்ன மாதிரி தொடர் வண்டி நிலையத்துலலாம் வந்து இது மாதிரி நிறைய பேர் அங்கே வருவாங்க இல்லையா, பல நூறு பேர் வருவாங்க. அதனால அங்கே நம்ம போய் இது மாதிரி பந்து வீசி விளையாடுறது இது எல்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா மற்றவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். பந்து விளையாடிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்கார், அங்கே இருந்த பெஞ்சில் படுத்துட்டு இருக்கார். ஆனால் இதுவும் கூட தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா தொடர்வண்டி நிலையத்தில் ஷோஃபா பெஞ்ச் எல்லாம் எதுக்காக போட்டிருப்பாங்க, சேரெல்லாம் எல்லோரும் உட்கார்றதுக்காக, தொடர்வண்டிக்காக காத்துட்ருக்கிறவங்க உட்கார்றதுக்காக அதை போட்டிருப்பாங்க. அதில் போய் நம்ம பேக்கை வச்சு எடுத்து அடைச்சிக்கிறது, இல்லை இது மாதிரி ஒருத்தரே ஃபுல் முழுவதும் ஆக்கிரமிப்பு செஞ்சு படுக்கிறது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். சரியா குட்டீஸ், இப்போது படத்தை பார்த்து பேசுக, நம்ம படத்தை பார்த்து பேசிட்டோம். சிறு சிறு தொடர்களை உருவாக்குங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு தொடராக உருவாக்கி பேசுங்க. சரியா குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.